மியான்மரில் போராட்டக்காரர்கள் மீதான ராணுவத்தின் தாக்குதலை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார் மியான்மரில் ராணுவ புரட்சி ஏற்பட்ட பின்னர் நாட்டில் பல்வேறு இடங்களில் மக்கள் திரண்டு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் கடந்த சனிக்கிழமையன்று நடைபெற்ற போராட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் மீது ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் நூற்றி ஏழு பேர் உயிரிழந்தனர் இதுகுறித்து கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மியான்மர் ராணுவம் தேவையில்லாமல் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற ஆயுதப்படை ஆண்டு விழா நாளில் நடைபெற்ற இந்த உயிரிழப்பு சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த வன்முறை சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என தெரிவித்துள்ளது இதுகுறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொள்கை பிரிவு தலைவர் கூறுகையில் மியான்மர் ராணுவத்தால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அவமானத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் பிரிட்டன் ஜப்பான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பனிரண்டு நாடுகளின் பாதுகாப்புத்துறை தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனா்